அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 1, அதில் உரைநடை பார்க்க போகிறோம். அறிவின் திறவுகோல். இந்த இயல் 1 பார்த்தீங்கன்னா அறிவியல் தொடர்பான பாடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றியும் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். முத முதல்ல அறிவுன்ற ஒரு கருவி செயல்பட தொடங்கிய ஆரம்பித்த நாள் இருக்குது தானே, அதுதான் மனிதனுக்கு வந்து அச்சம்னா பயம், பயம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ அந்த 6வது அறிவான சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது தானே, அந்த தன்னுடைய அறிவை கொண்டு அவன் தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை பார்த்தான். காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. காலையில் ஒளி வீசிக்கிட்டு இருந்த சூரியன் வந்து திடீர்னு மாலையில் மறைஞ்சதும் ஒரு மனிதனுடைய அறிவு வந்து விழித்து கொண்டது. அவன் ஒரு கேள்வி கேட்கான். என்ன கேள்வி பாருங்கள், அந்த கதிரவன் எங்கே போனான்? மாலையில் மறைஞ்ச கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா? இந்த சூரியன் மறைஞ்சதுனால அவன் எங்கே போனான்னு தெரியல, அதனால் இப்படியே இருட்டாக தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். இப்படியே இருட்டாக தான் இருக்குமான்னு அவன் எண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மறுநாள் வந்தது, மீண்டும் சூரியன் தோன்றினான். அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. அன்று முதலே அந்த மனிதனுடைய அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இது போன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. இந்த சூரியன் வந்து நேற்று எங்கே தோன்றினானோ அதே இடத்துல ஏன் திரும்பவும் இன்றைக்கும் தோன்றுகிறான், உதயமாகிறான்? இது போன்ற அடுக்கடுக்காக அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்து கேள்விகள் கேட்டு சிந்தனை தோன்ற ஆரம்பித்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. ஒரு அறிவியல் வளரணும்னா அதுக்கு 3 கேள்விகள் முக்கியம் அறிவியல் ஆராய்ச்சிக்கு. அது என்னென்னா, ஏன், எதற்கு, எப்படி. இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. இவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. அறிவியலை வளர்த்த அறிஞர்கள் இருக்காங்க தானே, அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிறது வந்து மிகவும் அவசியம். இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பாடத்தில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார். தலைப்பு பாருங்கள், ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார். இந்த சிறுவன் பாருங்கள், ஒரு மரத்துக்கடியில் இருக்கா, மேலே வந்து ஆப்பிள் மரம், அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் வந்து கீழே விழுகுது. அந்த சிறுவன் பாருங்கள் அந்த ஆப்பிளை வச்சு என்ன சிந்திக்கிறாங்கன்றத பார்க்கலாமா? தன் வீட்டு தோட்டத்திலுள்ள ஆப்பிள் மரத்தினடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான்.
ஒரு சிறுவன் அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்திலிருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அப்போ அந்த மரத்திலிருந்த ஒரு பறவை வந்து உட்கார்ந்தது வந்து அப்படியே சிறகடிச்சிட்டு பறந்து போச்சு. அந்த பறந்து போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இப்போ நாம் அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்தது, அதை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கி இருப்போம் அல்லவா? அந்த கீழே விழுந்த ஆப்பிளை நம்ம கையில் எடுத்து ஒரு ஆப்பிள் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட தொடங்கியிருப்போம். ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. அதற்கு எதிர்மறையாக அந்த ஆப்பிளை பார்த்துட்டு அந்த சிறுவன் வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கவே இல்லை. அந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விடுகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். மேலே மரத்தில் இருந்த ஆப்பிள் வந்து ஏன் மேலே மேலே ஆகாயத்தை நோக்கி போகாமல் நிலத்தை நோக்கி கீழிறங்கி வந்து விடுகிறதுன்னு சொல்லி அந்த சிறுவன் வந்து சிந்திக்க தொடங்கினான். இதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புக்கான ஆரம்பம். சிந்தித்தல்றது ரொம்ப முக்கியம். இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். இந்த ஆப்பிள் கீழே விழுந்ததற்கு ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்குன்றத அவன் நினைச்சான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுந்தது, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினச்சி என்னைக்கு இன்னும் முடிவு செஞ்சான்னா அவனுடைய பிறந்த நாளில் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணினா. அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். உடனே அவனுக்கு இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள் தானே, அது பரிசாக நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அன்னைக்கு சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் இந்த புவியீர்ப்பு சக்தின்னு சொல்றதான புவியீர்ப்பு விசை, அதை கண்டுபிடித்த பின்னாளில் உலகமெல்லாம் போற்றக்கூடிய உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அவர் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். பூமிக்கு இந்த பொருள்களை ஈர்க்கும் சக்தி உண்டுன்ற உண்மையை வந்து இந்த உலகத்துக்கே உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். அடுத்தது ரெண்டாவது கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார். இந்த படத்தில் பாருங்க, அழகாக ரெண்டு குழந்தைங்க வந்து இந்த சீசா கிட்ட இருக்காங்களா, இங்கே உட்கார்ந்துருக்கிறவர் வந்து இந்த குழந்தைங்க இந்த சீசா பலகையில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறார். பார்க்கலாமா? படத்தை பார்த்துட்டீங்களா? இது ஒரு அழகான பூங்கா. பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த பூங்கால இந்த மாதிரி சிறுவர்களும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். இவர் தான் டாக்டர். அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையோட இந்த பலகையில் உட்கார்ந்திருந்தார். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். இந்த சீசான்ற ஒரு வகை மரப்பலகையில மீது ஒரு முனை இருக்குது தானே, இதில் குண்டூசினால் கீறிக்கிட்டே இருக்கான் பார்த்தியா? படத்தை பார்த்தீங்களா? இந்த பாருங்க, கீறிக்கிட்டே இருக்கான் சீசா பலகையில் ஒரு முனையில். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டு கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். இந்த சிறுவன் ஒரு முனையில் இந்த ஊசியினால் கீறிட்டுருக்கான், அதை வந்து
இந்த முனை மற்றொரு முனையில் இருக்கிற சிறுவன் என்ன பண்ணுறான், காதை வச்சு கேட்டுட்ருக்கானா. பலகையின் ஒரு முனையில் குண்டுசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். அந்த பலகையினுடைய ஒரு முனையில் இந்த குண்டுசியால் இப்படி இப்படின்னு கீறத மெதுவாக கீறும்போது ஒரு ஒளி வருதுன்னு, அதை மறுமுனையில் வந்து மிக தெளிவாக கேட்கறத கண்டு அந்த சிறுவன் வந்து ரொம்ப வியப்படைஞ்சான். அப்போ பாருங்கள், ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார். ஏதோ சிந்தனையில் வந்து அந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்த அந்த டாக்டர் வந்து அந்த சிறுவர்களுடைய செயலை வந்து பார்த்தாரு. அவர் உள்ளத்தில் மின்னல் போர் ஒரு ஒளிக்கீற்று தோன்றியது. அவருக்கு அந்த சிறுவர்களுடைய செயலை பார்த்து அவருடைய மனசில் மின்னல் போல ஒரு ஒளிக்கீற்று ஒளிக்கதிர் தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. ஒரு வினாவுக்கு விடை தெரியாமல் அவர் வந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த சிறுவர்களுடைய செயலினால் தவிச்சுட்டு இருந்த ஒரு வினாவிற்கு இப்போ விடை கிடைத்து விட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார். அவர் என்ன பண்ணார், அந்த குழந்தைங்க செய்கிறத பார்த்துட்டு அவர் பக்கத்தில் போய் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு. மரம் போன்ற திடப்பொருட்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார். அந்த குழந்தைங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி மரம் போன்ற திடப்பொருள் வந்து ஒளியை பெருக்கும் தன்மையுடையது, அதுனா என்ன சத்தம், அதனால தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என கேட்கும்னு சொல்லிட்டு அந்த சிறுவர்கள்கிட்ட விளக்கமாக சொன்னார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் தான். அந்த விளக்கம் வந்து சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கும் தான் அது தெளிவாக புரிஞ்சது. ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்களுடைய இதய துடிப்பு லேப்டப்பு நடிக்கும் பாரு, அது எப்படி துல்லியமாக கேட்க முடியும், அந்த கேள்விக்கு என்ன பதில்னு அதுக்கு ரொம்ப சிந்திச்சு அதுக்கு பதில் தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா. இப்போ அவருடைய கேள்விக்கு அவரே விடை தெரிஞ்சுக்கிட்டார் தானே. உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். வேகமாக அவர் வந்து அவருடைய மருத்துவமனைக்கு போனார். தாள்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். பேப்பரை வந்து ஒரு உருளை வடிவமாக நல்லா சுருட்டிக்கிட்டாரு. அதை அப்புறம் என்ன பண்ணார், அவர் ஆஸ்பத்திரியில் நோயாளிக்கிட்ட போனார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். அந்த நோயாளியுடைய கிட்ட போய் அந்த அவர் பேப்பர் உருளை வச்சுருந்தார் தானே, அந்த ஒரு முனையை வந்து நோயாளியுடைய மார்பில் வச்சுட்டு மற்றொரு முனையை தன் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு, நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, அந்த நோயாளியுடைய இதய துடிப்பு வந்து இவருக்கு துல்லியமாக கேட்டதாம்மா. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. அந்த மணித்துளியில் வந்து மருத்துவ உலகம் இதுவரை கண்டுபிடிக்காத மாபெரும் ஒரு முயற்சிக்கு அடிப்படையாக இருந்தது. ஆம், அதுதான் என்ன தெரியுமா, அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டெதஸ்கோப்புன்னு பேர். டாக்டருங்க வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க தானே. இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போது தான் உருவானது. அதுதான் வந்து நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு கண்டறியக்கூடிய கருவி. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்லர், அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர்தான்.
அதை கண்டுபிடித்தவர் வந்து வேறு யாரும் இல்லை. அந்த பார்க்கில் வந்து அந்த சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க தானே, அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் தானே, அவர் தான் அந்த உண்மையை கண்டுபிடித்தார். அவர் பெயர் வந்து இரேனே லென்னக். அவருடைய பேர் என்ன? இரேனே லென்னக். அப்போ ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யாரு? இரேனே லென்னக். அடுத்தது, ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். இங்க பாருங்க, ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். அந்த சிறுவனுக்கு வயது 12. சமையலறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான். ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு வயசு 12, சமையல் ரூமில் போய் நுழைஞ்ச உடனே தேநீர்னா டீ தயாரிப்பதற்காக அந்த கெட்டில் இருக்கு பாரு, இதுதான் கெட்டில், இதில் நீர் வந்து கொதிச்சுட்டு இருக்கிறத இந்த சிறுவன் பார்த்தான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் 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 என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். தண்ணி நல்லா கொதித்த உடனே, இதோ இங்கே இருக்கு பத்தியா இந்த துளை, இதில் வழியாக வந்து ஆவி குப் குப் குப்புன்னு வெளியே வரதை இந்த சிறுவன் பார்த்தான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். இந்த மூக்கு இருக்குது தானே, இதில் ஆவி வெளியில் வராதபடி நம்ம இதை அடைச்சிட்டா என்ன நடக்கும் சொல்லி அவன் நினச்சி பார்த்தான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்படி கெட்டிலில் மூடி இருக்குதானே, அதை நல்லா அடைச்சிட்டான். இப்போ ஆவி இதுலேருந்து என்ன ஆகலை, இந்த கெட்டிலுடைய இந்த பகுதி இருக்குதானே அதுலேருந்து ஆவி வெளியில் வரல, சிறிது நேரம் சென்றது, கொஞ்ச நேரம் ஆச்சு, கெட்டிலின் மூடி மெல்ல அசையத் தொடங்கியது. அந்த கெட்டில் இருக்குதானே இந்த மூடி, அது மெல்ல மெல்லமாக அசையத் தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இந்த கெட்டிலினுடைய மூடியும் இந்த பாத்திரத்தும் வந்து இந்த மூடி அசைஞ்சதுனால இது ரெண்டுத்துக்கும் இடையே இடைவெளி வந்தது. இப்போது பாருங்கள், இதுதான் கெட்டில்னு வச்சுக்கோங்க, இதில் மேலே மூடி இருக்குது. இங்கே இது அந்த மூக்கை அடைச்சதுனால இது இந்த கொஞ்சம் அசைய தொடங்கினோடனே இதுக்கு வந்து இடைவெளி வந்தது. அதனால் இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது. இப்போ இதுலேருந்து நீராவி என்னாச்சு, கொப்பளிச்சுக்கிட்டு வெளியே வந்தது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். இதை அந்த சிறுவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்பத் தொடங்கியது. இந்த மூடி இருக்கு பார்த்தியா, அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இது அப்படியே மேலே நோக்கி எழும்பத் தொடங்கியது. அப்புறம் என்ன, மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவரத் தொடங்கியது. இந்த நீராவி வந்து என்னுடைய அழுத்தம் அதிகமாக அதிகமாக இந்த கெட்டிலினுடைய மூடி அப்படியே கீழே விழுந்துடுச்சு. அப்போ அந்த மூடியை தள்ளிட்டு நீராவி இருக்குதானே அது வேகமாக வெளியே வரத் தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிறுவனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகைவண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. இந்த நீராவியும் இதில் வரக்கூடிய புகையும் தான் அந்த சிறுவனை வந்து பிற்காலத்தில் நீராவி என்ஜினையும் புகைவண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். அப்போ நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யாரே? ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். இவர்தான் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார். அப்போ மூன்று கண்டுபிடிப்புகள் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? புவியீர்ப்பு விசையை வந்து சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அடுத்து ரெண்டாவது வந்து ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் இரேனே லென்னக். அப்புறம் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட். அப்போ அவங்க முக்கியமாக என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏன், எதற்கு, எப்படின்ற அந்த கேள்வி வந்ததுனால தான் இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாமா? மதிப்பீடு, படிப்போம், சித்திப்போம், எழுதுவோம், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இங்கே கேள்விக்கு 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. எது சரியான பதிலோ அதை எடுத்து நம்ம கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். அறிவியல் அறிஞர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது,
அறிவியல் கூட்டல் அறிஞர், அறிவு கூட்டல் அறிஞர், அறிவியல் கூட்டல் அறிஞர், அறிவியல் கூட்டல் அறிஞர், அறவியல் கூட்டல் அறிஞர். இப்போ எதுனா அறிவியல் கூட்டல் அறிஞர், இதுதான் சரியான விடை. இரண்டு, மணித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மணி கூட்டல் துளி, மணி கூட்டல் துளி, மண் கூட்டல் துளி, மணி கூட்டல் துளி, மணி கூட்டல் துளி. பத்து கூட்டல் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. பன்னிரெண்டு, பன்னெண்டு, பன்னிரெண்டு, பன்னெண்டு, பன்னிரெண்டு, இதுதான் பதில். வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள். மெதுவாக, விரைவாக, கவனமாக, மெலிதாக, விரைவாக. ஐந்து, மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மரப் கூட்டல் பலகை, மர கூட்டல் பலகை, மரம் கூட்டல் பலகை, மரப்பு கூட்டல் பலகை, மரம் கூட்டல் பலகை. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும். நீராவி, நீர் கூட்டல் ஆவி. புவியீர்ப்பு, புவி கூட்டல் ஈர்ப்பு. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. இது பிரித்து எழுதுக, இது சேர்த்து எழுதுக. சமையல் கூட்டல் அறை, சமையலறை. இதயம் கூட்டல் துடிப்பு, இதய துடிப்பு. பொருத்துக, ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசை. இரேனே லென்னக் ஸ்டெதஸ்கோப். ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம். இவங்க பேரை எழுதி அவங்க கண்டுபிடிப்பை வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க தானே, அதுக்கு நேராக எழுதுங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒன்று, மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது? மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? சர் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்தினடியில் உட்கார்ந்தபோது ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. இந்த நிகழ்ச்சி ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய காரணமாக இருந்தது. மூன்று, ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது? பக்க எண் 5-6 எடுத்துக்கலாம். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவனொருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒலி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். இதுவே ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு ஆகும். நான்கு, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட், இவர்தான் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். அறிவியல் அறிஞர்களிடம் உற்று நோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஐந்தாவது கேள்விக்கு இங்கே பதில் கொடுத்துருக்க, அதை பார்த்துக்கோங்க. மரத்திலிருந்து கீழே விழுந்த ஆப்பிளை உற்று நோக்கியதால் உருவானது ஐசக் நியூட்டனின் புவியீர்ப்பு விசை. சீசா என்ற மரப்பலகையில் விளையாடிய சிறுவர்களின் செயல்பாட்டினால் உருவானது இரேனே லென்னக் என்ற மருத்துவர் கண்டறிந்த ஸ்டெதஸ்கோப். நீர் கொதிக்கும் போது வெளியேறும் ஆவியை ஜேம்ஸ் வாட் பார்த்ததால்
உருவானது நீராவி இயந்திரம். சிந்தனை வினாக்கள். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஒரு அறிவியல் உண்மை உள்ளதா உங்களால் விளக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஒரு அறிவியல் உண்மை உள்ளது. அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் போது இந்த ரெண்டு தண்டவாளங்கள் இருக்குதானே, இந்த மாதிரி தண்டவாளங்கள் அதுக்கு வந்து இடைவெளி இருக்குதானே, இப்போ இந்த இடத்துல இப்படி இப்படின்னு இருக்குதானே, அப்போ இந்த இடைவெளி எதுக்கு காரணம்னா, கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகமாகும் போது தண்டவாளங்கள் வந்து நீள் பெருக்கம் அடையும், அதனால தான் இந்த இடைவெளி விடப்படுகிறது. நீரில் நீந்தும் மீனால் நிலத்தில் வாழ முடிவதில்லையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரில் நீந்தும் மீனால் நிலத்தில் வாழ முடிவதில்லை. காரணம் ஏன்னா, மீன்களுக்கு வந்து நுரையீரல் கிடையாது, அவற்றிற்குள்ள செவிள்கள் இருக்குதுதானே, அது மூலத்தான் அவை சுவாசிக்கின்றன. இந்த செவிள்கள் என்ன பண்ணும், நீரில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் மீன்கள் அந்த மீன்கள் வந்து காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மீன்கள் வந்து நீரில் உள்ள ஆக்சிஜனை மட்டும்தான் சுவாசிக்கிறதுக்கு செவிள்கள் மூலமாக எடுத்துக்குது, ஆனால் காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்க முடியாது. அதனால தான் மீன்கள் வந்து நீரில் மட்டும்தான் வாழ முடிகிறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.